சிஞ்சான் வேமா ஓடு, நம்மள ஒரு பூச்சி விரட்டிட்டு வருது. சாலின் எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. நம்ம பின்னாடி ஒரு குட்டி சாத்தா ரொம்ப நேரமா விரட்டிட்டு வந்துகிட்டே இருக்கு. இப்ப என்ன பண்றது? சுத்தமா புரிய மாட்டேங்கி. ஒரு பேஸ்கெட் பால் கூட ஒழுங்கா விளையாட விட மாட்டேங்கி. ரைட் சைடு கைய காட்டிக்கிட்டே இருக்கு. அது ஏதோ நம்ம சொல்ல வருது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. சரி, இந்த பக்கம் இது மேல ஏறிப்போ, அப்படியே விளையாடலாம் மெதுவா. தவி தவி தவிர அவ்வளவுதான். கையில வச்சிருக்க பந்தத்துக்கு நம்ம மேல எரிஞ்சுகிட்டே இருக்கு. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்க. எரிஞ்சிருச்சு. அந்த பக்கம் அந்த பக்கம் தான் கையை காட்டிக்கிட்டே இருக்கு. அந்த பக்கம் என்ன இருக்கு? சரி, அந்த பக்கம் மெதுவா அப்படியே போய் பாக்கலாம் நம்ம. ஆனா அந்த பக்கம் ரொம்ப ரொம்ப இருட்டா இருக்கு. ரொம்ப அந்த பக்கம் சிங்சான் பயந்துராத. பின்னாடி வருதா என்ன? அப்படியே மெதுவா திரும்பி பார்ப்போம். வருதுங்க. என்ன இந்த ஓட்ட ஓடி வருது. தந்தத்தை நல்லா சுருட்டி வச்சிருக்கு. சரி, இந்த பக்கம் இது மேல ஏறி விளையாடலாம். இந்த பக்கம் தான் அது போக சொல்லுதுன்னு நினைக்கேன். ஒரே அடியில என்ன அதிர்வு அதிர்வு பாருங்க. இடமே இந்த பக்கம் மேல ஏணியில ஏறுவோம் மெதுவா. அப்படியே அந்த பக்கம் போகலாம். பந்த வேற வச்சுக்கிட்டு நிக்கிது ரெடியா. ரெண்டு கண்ணை பாருங்க, நல்லா முட்டை கண்ணு மாணிக்கு இருக்கு. தூக்கி தூக்கி எரியுது பந்த. சரி, மெதுவா ஓடுவோம். இங்க தவ வர வேண்டியிருக்கு. தவிர்றா அவ்வளவுதான். இங்க ஒரு ஏணிப்படி இருக்கு. சொல்லி வாய முடல. அதுக்குள்ள அந்த ஏணிப்படிய கீழே தூக்கி போட்டு பந்த வேற வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஏணியிலனாலும் மெதுவா ஏறிடணும். எப்படியாச்சும் ஏறிடுறா ஏறிடுறா. பந்த என்ன இவ்வளவு போட்டுச்சா, தூக்கி தூக்கி எறியுது. சிங்சான் இந்த யானைகிட்ட இருந்து எப்படியாச்சும் என்ன காப்பாத்து. இந்த ஏணியும் கீழே இழுத்து போட்டுச்சா. இப்ப நான் என்ன பண்றது? தவிர்றா சிங்சான் இங்க பாரு, அதோட தந்தத்தெல்லாம் வச்சு என்ன கீழே விழு வைக்க ட்ரை பண்ணுது. அந்த யானையா நானு இன்னைக்கு பாத்துரலாம். சொல்லுது வேற என்னமோ கூட சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு தெரியல. தந்தத்தை வச்சு தூக்கி அது மேல என்ன உட்கார வச்சுக்கிடுச்சு. இந்த கப்பு காண்டி தான் இவ்வளவு நேரம் நம்மள அட்டாக் பண்ணிச்சா. இப்படி தெரிஞ்சிச்சுன்னா அண்ணாச்சி கடையில 10 ரூபாய்க்கு 4 கப்பா வாங்கி நான் இந்த யானைக்கு கொடுத்துருப்பேன். தெரியல. இருக்கா? எதுவுமே இல்லையா? இந்த ஒன்று இருக்கு. ரெண்டு எடுத்துருக்கு இப்போ வரைக்கும்.
சிங்சான் உனக்கு எதுவும் கண்ணுக்கு தெரிஞ்சா சொல்றா, ஏன்னா இந்த ரூமே ரொம்ப ரொம்ப இருட்டா இருக்கு. ஃப்ரண்ட்ல உள்ள பெட்லயுமே ஒரு தாள் இருக்கு போல, மூணு தாளை இப்ப வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. என்ன கதவு ஆட்டோமேட்டிக்கு, இதே நம்மளால எடுக்க முடியுதுங்க. சரி, அப்படி நம்ம மெதுவா போலாம். இந்த கதவு இப்ப ஓபன் ஆயிரும் நினைக்கிறேன். இந்த கதவுக்குள்ள இருந்து எந்த பூதமும் வராம இருந்தா சரிதான். சரி, மெதுவாக போய் அப்படியே உள்ளக்க போ. ஓப்பன் ஆயிடுச்சு சொன்ன மணிக்கு கதவு. இந்த ரூமே என்ன ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ வாளிலாம் இருக்குது, அந்த வாளி மேலே போய் வைக்கணுமா நம்ம இந்த வாட்டர் பாட்டிலை? வைப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னும் அதுவாக கீழே விழுந்துருச்சு. என்னது, ரெண்டு கண்ணு மட்டும் வெளியே வருது. சிங்சான், எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கு. பயப்படாத சிங்சான், நம்ம இந்த ரூம்ல இருந்து சீக்கிரமாக வெளியே ஓடிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்க நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க. சரி சிங்சான், இங்கே ஒரு பில்லோ இருக்கு, அதை எடுக்க முடியுதா? எடுக்க முடியுது. சரி, ஆப்போசிட் ஓடலாம் குடு குடுன்னு. டைமர் வேற வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே ஒரு பெட்ஷீட் இருக்குன்னு நினைக்கேன். ஆமாம், இங்கே ஒரு பெட்ஷீட் இருக்கு, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் எவ்வளோ டைம் இருக்குன்னு தெரியலையே. 27 தான் இருக்கா? வேகமாக ஓடணும் குடு குடுன்னு. இன்னும் எத்தனை பொருள் வேற எடுக்கணும்னு ஒன்றும் தெரியல. இங்கே என்னமோ இருக்கு, ஏதோ குள்ளாமணிக்கு என்னமோ இருக்கு, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். வேற எதையும் எடுக்கணுமான்னு கூட தெரியலையே. 4 தான் இருக்கு. சரி, நம்ம அந்த ரெட் மார்க்ல போய் நின்றுக்கிடுவோம். கவுண்டிங் முடிஞ்சிருச்சு. என்னாச்சு, லைட்லாம் கலர் கலராக எரியுது. என்ன மயக்கமாக வர்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை நம்ம அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணலையோ. சிங்சான், உனக்கு மயக்கமாக வர்ற மாதிரி இருக்கா? ஆமாம் ஃப்ராங்க்லின், எனக்குமே மயக்கமாக தான் வருது. 5 minutes later. சிங்சான், இப்ப நம்ம எங்க இருக்கோம்? சிங்சான், யாரோ நம்மள மேல இருந்து இந்த குழிக்குள்ள தள்ளி விட்டுருக்காங்க. இது என்னது, என்னமோ நம்மளை நோக்கி வருது. இந்த மான்ஸ்டர் கண்ணு தான் இந்த குழிக்குள்ள இருந்து மேல வந்துச்சு. எனக்கு நல்லா தெரியும், நம்ம இப்ப இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும். இந்த தூணு பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்னுக்கலாம். பின்னாடியே விரட்டி வருது. ஓ மை காட், ஒரே அடியில அந்த தூணையவே உடச்சு தள்ளிருச்சு. நம்ம ட்ரோன் எடுத்து பறக்க விடலாம் மெதுவா. நல்ல வேலை அந்த ட்ரோனை பார்த்துட்டு அந்த ட்ரோனை போய் அட்டாக் பண்ண போது அந்த மான்ஸ்டர் அந்த தூணையும் அடி நொறுக்கிருச்சு. நம்ம இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும். சிங்சான், எனக்கு ஹெல்ப் பண்ணு. சரி சிங்சான், அந்த மான்ஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வந்துருச்சு நினைக்கிறேன். தரையை போட்டு அந்த குத்து குத்துது, ஏதோ சவுண்ட் கேக்குது. சிங்சான், நம்மளோட யானைக்குட்டி வந்துருச்சு. இந்த யானைக்குட்டி இன்னும் உயிரோட தான் இருக்கு போல. இப்பதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்மளுக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ண வந்திருக்கு இந்த மான்ஸ்டர் அழிக்கிறதுக்கு. சூப்பர் ஃப்ராங்க்லின், இந்த யானைக்குட்டி வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃப்ராங்க்லின், நம்ம யோசிச்சு வச்சதே இந்த யானைக்குட்டியும் ஃபாலோ பண்ணுது. அந்த தூணை உடைக்குது பாரு. ஆமா சிங்சான், ஆனா அந்த மான்ஸ்டர் நம்ம யானைக்குட்டியை ரொம்ப அட்டாக் பண்ணுது. நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் இந்த யானைக்குட்டிக்கு பண்ணியே ஆகணும். அதனால நம்ம மட்டும் உள்ள ட்ரோன் எடுத்து பறக்க விடுவோம். சரி சிங்சான், என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த யானை குட்டியை பாருமே, அது தந்தத்தை வச்சு அந்த கண்டெய்னர் பெட்டியை இழுத்து அது உடம்புல போட்டுட்டு போய் அந்த தூணெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 ஒரு தூணா தான் இருக்குன்னு நினைக்கேன். அதையும் உடச்சிட்டோம்னா இந்த மான்ஸ்டர்ல இருந்து நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம். போச்சு, அந்த மான்ஸ்டர் ரொம்ப பக்கமா வந்துருச்சு. ஆனா யானை குட்டி மறுபடியும் அட்டாக் பண்ணிருச்சு. லாஸ்ட் தூணு இதையும் உடச்சு விட்டாச்சு. இந்த பில்டிங்கே மொத்தமா இடிஞ்சு விழுக போகுது. அந்த மான்ஸ்டர் ஆனா பிடிச்சுக்கிடுச்சு நம்ம யானை குட்டிய. யானை குட்டி நம்மளை மட்டும் தூக்கி போட்டுருச்சு சிங்சான், நம்ம மேல வந்துட்டோம். ஆனா அந்த யானை குட்டி
மட்டும் கீழே மாட்டிக்கிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பில்டிங்கே மொத்தமா இடிஞ்சு விழுக போகுது. அந்த யானைக்குட்டி இதுல இருந்து தப்பிக்குமா தப்பிக்காதா பாக்கணும் நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 1 போட்டு ஒரு ஃபயரை விட்டுருங்க. கூடிய சீக்கிரத்துல பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோவை கிரியேட் பண்ணவர் இவர் தான். சும்மா மரண மாசா வீடியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ல ஒரு ரெண்டு வீடியோ இருக்கும், ஃப்ரீயா இருந்தா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான த்ரில்லிங்கான வீடியோ பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்தி ஆல்ல பிடிக்குங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.